வாட்ஸ்அப்பில் ஜூலை மந்தில் வந்திருக்க யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாட்ஸ்அப்பில் இருக்கிற சேட்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இதுக்கு முன்னாடி வந்து ட்ரைவில் எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நியூ ஃபோனில் நம்ம வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் இம்போர்ட் பண்ணுவோம். ஆனால் இப்போ வந்து உங்களோட புது ஃபோனுக்கு வந்து பழைய ஃபோனில் இருக்கிற வாட்ஸ்அப் சேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் மூலியமாகவே வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மூணு டாட்டை கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் இந்த சேட்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். இதில் கீழே வந்தீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் சேட்ஸ் அப்படின்ருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஸ்டார்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட லொக்கேஷனோட பர்மிஷன்லாம் எனேபிள் பண்ண சொல்லும், எனேபிள் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலேயே வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்கள் புது ஃபோனில் ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிட்டு சேம் நம்பர்லேயே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் புது ஃபோனில். அதுக்கப்புறம் இந்த க்யூஆர் கோட் ஸ்கேனை யூஸ் பண்ணி உங்கள் புது ஃபோனை அவங்க வந்து பழைய ஃபோனோட கனெக்ட் பண்ணுங்கள். இப்போ உங்கள் பழைய ஃபோனில் இருக்கிற எல்லா சேட்ஸையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் புது ஃபோனுக்கு இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏதாவது வந்து அன்னோன் கால்ஸ் வந்து வாட்ஸ்அப் மூலமா அடிக்கடி வந்துட்டுருக்கு அப்படின்னா நம்ம அந்த நம்பரை பிளாக் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக இன்னொரு ஆப்ஷன் நமக்கு வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் செட்டிங்ஸ் போயிட்டு செட்டிங்ஸில் ப்ரைவசி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். ப்ரைவசி செலக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். இந்த இடத்துல கால்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா சைலன்ஸ் அன்னோன் காலர் அப்படின்னு இருக்கும், அதை எனேபிள் பண்ணிக்கங்க. இதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஏதாவது ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இது சைலண்ட் மோட் எனேபிள் ஆகிடும். அதாவது அந்த கால் வரும்போது உங்களுக்கு ரிங் ஆகாது, ஆனால் வர்ற கால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால் லிஸ்ட்டில் வந்து ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த நம்பரை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச நம்பராக இருந்தது அப்படின்னா அந்த நம்பருக்கு நீங்கள் திரும்பவும் கால் பண்ணி அவங்க கூட பேசலாம். இந்த ரெண்டு அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிக்கங்க.